ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வீட்டிலே ரசமலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரசமலை செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோலேயே கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரசமலையோட அந்த பாதாம் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லோ பாயில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. பாலோட அந்த ஆடை மேலே வந்துருச்சு. இதில் 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். பேசிக்காக 300 சொல்லியிருப்பேன். அதில் 200 பாலில் சேர்த்துக்கணும். 100 வந்து பன்னீர் செய்கிறதுக்காக அடுத்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இப்போ நம்ம பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பவுடர் வந்து உங்கள் சாய்ஸ் தான், எது வேணால் ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட முந்திரி பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நாம் இதோட குங்குமப்பூ ஒரு சின்ன பிஞ்ச் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாலை ஆற வைக்கணும். இது ஆறதுக்குள்ள மலாய், அதாவது பன்னீர் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு அதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். சர்க்கரை 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதோட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி வச்சிடலாம். இது பாயில் ஆகிறதுக்குள்ள பன்னீர் எடுத்து நல்லா பால்ஸ் மாதிரி பண்ணி தட்டி வச்சிடலாம். இதுக்கு நான் பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக செஞ்சு அதை நல்லா தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப்பில் டிப் பண்ணும். ரொம்ப நேரம் டிப் பண்ண விட வேண்டாம். ஜஸ்ட் 2-3 நிமிஷம் டிப் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் டிப் பண்ண விட்டோம்னா அந்த பன்னீர்லாம் அந்த ஹீட்டில் கரைஞ்சிரும். அப்போ நமக்கு அந்த பால் சரியாக கிடைக்காது. அதனால 2-3 நிமிஷம் டிப் பண்ணால் போதும். இது ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதை நம்ம இப்போ நம்ம ஆற வச்சிருந்த அந்த பாதாம் மில்க்ல சேர்க்கணும். இதையும் சேர்த்தாச்சு. இதை கூல் பண்ணுறதுக்காக 1/2 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 1/2 நாள் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். இதை பவுலில் போட்டு கூலாக சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான், டேஸ்டான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ சூன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.